என்ன எதுக்கு இப்ப கிச்சன் கூட்ட நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னைக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் வந்து அம்மா வீட்ல அழகா சொகுசா உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அத்தை சோர் போடுவாங்க இவர் சாப்பிடுவாரு, அத்தை சோர் போடுவாங்க இவர் சாப்பிடுவாரு, அத்தை சாப்பாடு செய்வாங்க இவர் சாப்பிடுவாரு. ஆமா, சோ இப்போ வந்து நானே சமைக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா பீட்சா தான் வந்து செய்ய போறோம். சோ பேபிக்காக தான் ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து செய்ய போறேன். ஏ அப்படினா எனக்கு கடையில வாங்குற பீட்சா பிடிக்கவே இல்ல. ஆமா, அன்னைக்கு கூட விழுப்புரத்துல வாங்கி சாப்பிட்டேன். உண்மையாலுமே அந்த பீட்சா வந்து அவ்வளவு நல்லாவே இல்ல. சரி, இது என்ன அவ்வளவு பெரிய கம்பசூத்திரமா நானே வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல நானே இறங்கிட்டேன். எலி அதுக்கு எலி நானே. எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ இன்னைக்கு வந்து நம்ம வெஜ் பீசா தான் வந்து பண்ண போறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கீங்க பாருங்க, ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கோம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாம் போட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் சீஸ் பீசா வந்து செய்யலாம். ஸ்வீட் கார்ன் சீஸ் பீசா. ஆமா, வேற லெவலா எதிர்பார்க்கறேன் நானு. இப்ப என்ன கிச்சன கூட்டாது நீ பேபி, இதெல்லாம் வேலை செய்ய அப்ப உனக்கு பீசா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால நான் ரெடியா வந்துட்டேன். அடியில வந்து அந்த மாவு இருக்கு இல்லையா பீட்சாக்கு, அது வந்து செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு மைதா வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து 250 ml மெஷர்மெண்ட் கப்பால வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து ஈஸ்ட் சேர்க்காம வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சோ ஈஸ்ட் சேர்க்காம பண்ணணும்னா அதுக்கு வந்து நமக்கு முக்கியமா தேவையான பொருள் என்னன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வந்து தேவைப்படும். சோ நம்ம ஈஸ்ட் சேர்க்கிறோம்னா இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர் இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஈஸ்ட் மட்டும் நல்லா வந்து அது புளிக்க வச்சு நம்ம மாவுல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஈஸ்ட் வந்து கிடைக்காது. முக்கியமா வந்து பாத்தோம்னா விழுப்புரத்துல அம்மாக்கு வந்து பீட்சா செஞ்சு தரலாம்னு ஆசை ஆசையா வந்து பார்த்தேன். அங்க சீஸ் மட்டும்தான் கிடைச்சது, வேற எதுவுமே கிடைக்கல. ஸ்வீட் கார்ன் கூட கிடைக்கல. நானும் சுத்தி சுத்தி தேடி பார்த்தோம், அதுக்கப்புறம் குடமுளகா எதுவுமே அங்க வந்து கிடைக்கல. சோ அதனால வந்து அங்க பண்ண முடியல. அப்ப நம்ம இங்க செஞ்சு ட்ரை எல்லாம் பாத்துட்டு இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம அத்தை வீட்டுக்கோ இல்ல வந்து எங்க வீட்டுக்கோ போனோம்னா அங்க போய் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் 1/2 teaspoon பேக்கிங் பவுடரும் 1/4 teaspoon பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன். சோ இது ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா அது வந்து உரிச்சு எடுத்து வை தனித்தனியா. இப்ப நம்ம வந்து மாவு சேர்த்திருக்கோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்த்திருக்கோம். இதுக்குள்ளயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா வந்து சுகர் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பேசிக்காவே நான் சப்பாத்தி செய்யும் போது உப்பும் சர்க்கரையும் போட்டுதான் வந்து சப்பாத்தி செய்யும், சூப்பரா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுக்காக வந்து சர்க்கரையும் சேர்த்திருக்கேன். நல்லாலே சாப்பிட்டுனோடதான். இது கூடவே தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 cup அளவு. தயிர் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 1 tablespoon அளவு சேர்க்கிறேன். இது எல்லாமே சேர்த்து இது நல்லா கலந்துக்கணும். மிக்ஸிங்கா? எஸ் கத்தி வச்சுட்டு பண்ணலாம். ஐ போடி கையில இட, அப்பதான் அழகா இருக்கும். பேபிக்கு எப்படியாவது வேலை கொடுக்கணும்ல. கொஞ்சமா போதுங்க. அதுதான் நம்ம சேர்க்கவே போறோம், நிறையவே போடு. கற்பனா அந்த அடியில் நார்லாம் வராது, அழகா வரும். கீழே மேல போட்டுற இது கூட வந்து இப்ப தண்ணி சேர்த்து நம்ம இது மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிடலாம். வீட்டிலே பீஸா ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகுது சைனா, எப்படி செய்ய போகுது தெரியல. நல்லா தான் செய்வோம் பேபி, பயப்படாத. சிக்கன் பீசால சிக்கன் சேர்த்து செய்யலாம். வெரி நைஸ்.
மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கை வச்சி பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். கொடமலவே அப்பதான் காணும் கட் பண்ணிட்டேன். கொடமலவும் எடுத்துட்டேன். வேற என்ன பண்ணனும்? சீஸ் எடுத்துட்டு வா. சீஸ் எடுத்து வந்து துருவி வை. சீஸ் துருவணுமா? ஆமா. அது கொடமன ஆயிடும். அதான் ஆவாது நீ எதுவும் துருவி வை. வெங்காயம் தரலையா? ஆ வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்த பொருளே வந்து எதையும் செய்யல. அது கட்டி இது செய்யல அது செய்யல இது செஞ்சிட்டேன்ட்டு. பீட்சாக்கு வெங்காயம் எல்லாம் போடுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. சங்கீதா மேல டவுட்டா இருக்கு. ஹாய் வெங்காயம் போடலாம் தக்காளி போடலாம் ரவுண்ட் ரவுண்டா தக்காளி போடுவாங்க. கொடமிளகாய் பார்த்தீங்கன்னா கலர் கலரா போடுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ரிங்கிங்க அடி. ஆனா நீ கொடமிளகாய் ரவுண்ட் ரவுண்டா தான் கட் பண்ணிர. அதே ஷேப்லயே வரட்டும். கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சி அப்படியே மூடி வச்சிரணும். ஒரு 10 நிமிஷம் 10 ல இருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே ஊறணும். நல்லா சாஃப்ட் ஆயிடும் மாவு. மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன். நல்லா இங்க பாருங்க சாஃப்ட்டா. இங்க பாருங்க இதான் சீஸா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு. சீஸே பார்த்தது இல்ல. நல்லா மாவு வந்து சீஸ நான் என்ன பண்ணனும்? சீஸ் வந்து துருவி வையிலனா கட் பண்ணு பொடியா. கேரட் துருவுறதுல போட்டு துருவுடா. பெருசுல துருவு சின்னதுல துருவாத. இதுல வந்து லைட்டா மாவு மேல வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊற வச்சிரணும். நல்லா சாஃப்ட் ஆகும் அப்பதான். நம்ம ஊறட்டும். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சி நம்ம செய்யலாம். இது பாருங்க கேக் மாதிரி இருக்குதே. பெரிய தலத்துல துருவி பாக்குற துருவுனா வருமா தெரியல. வரல வருது பாரு. அதான் ஆமா கீழே ஈரத்துல போடாத. சூப்பரா வருது. வருதா என்ன தெரியல. வாவ் நானா நாங்களும் சீஸ் நானும் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது இது வரைக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். பீட்சாவும் இப்பதான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ்ஃபுல்லா ஆகுதான்னு பார்க்கலாம். நான் என்ன நினைச்சேன் சீஸ் வராதே ஒழுங்கா சீவ முடியாது அப்படின்னு நினைச்சேன். இங்க பாருங்க இது பேர் என்னது? மொசரில்லா. மொசரில்லா சீஸ். மொசரில்லா சீஸ் நல்லா சூப்பரா இதா வந்து பீட்சா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓல ஏர் டைட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸ் அது போய் ஏர் டைட் பாக்ஸ் ஆ போட்டு வை. சப்பாத்தி கட்டைய எடுத்து உருட்டு 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 அது பேரு சப்பாத்தி பேபி. பீஸா கிடையாது. பீட்சா வரும் பாரு. பீட்சா வருதா இல்ல சப்பாத்தி வருதான்னு பாப்போம். இதுல கொஞ்சமா பேன்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்படி இல்லனா வந்து பட்டர். எதுமோ வந்து அது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வர அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நம்ம கையாலே கூட நம்ம பீட்சா அந்த மாவு வந்து நம்ம தட்டிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம இது செய்யிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா அதுக்கு பதில் இத வச்சு அழகா பிட்டி அதான் சப்பாத்தி. அது நீ கம்முன்னு இருப்பா. ஒரே ஈவனா வருமா இல்ல ஒரு பக்கம் வீங்கி வருமா? ஈவனா தீத்தணும். நீ வந்து ரவுண்டா அழகா தீத்தா. வாய் மட்டும் பேசுற. ரவுண்டா வரணும் பேபி. என்ன பேபி நீ ரவுண்ட் ஷேப் பண்ணிடலாம். ரவுண்டா இருக்கா பாப்போம்.
நான் பேபி பேன்ல வச்சு அமுக்கிட்டு இருக்க. அமுக்கல. இந்த ஓரம் வந்து கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நமக்கு சீஸ்லாம் போட்டா பொங்கி வரும்ல. சோ அதுக்காக இந்த ஓரத்தை வந்து நம்ம இப்படி அமுத்தி விட்டு நல்லா மடக்கி விட்டுணும் இப்படி கொஞ்சம் லைட்டா. அப்படியே வெளியில போகாத அளவுக்கு. இந்த மாதிரி பாரு. இதெல்லாம் டெக்னிக்கா? ஆமா. ஓரத்தை மடக்கிக்கணும். ஒரு பீசா ஷேப்புக்கு வந்து நல்லா வரும் பாத்தியா? வந்துருச்சு ஓரளவுக்கு. அப்ப பீசா இன்னைக்கு ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும் பேபி, 10 நிமிஷம் தான். இப்போ இது மாதிரி வந்து தட்டிடுமா? இதுல வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி நல்லா ஓட்ட போட்டுணும். இது ஏமா கேக்காத, நான் வீடியோ பார்த்தேன், எல்லாரும் பேர் தான் ஓட்ட போட்டாங்க. ஏன்னா அப்பதான் வேகம் வேகம் இல்லை ஹேர் கேப் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா பூரிக்கு வந்து நம்ம சுட்டலாம் அப்படி உப்பி வந்துடும்ல, அதனால இது மாதிரி உப்பாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஓட்ட போட்டுக்கணும். எனக்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணணும்னா சாஸ், பீஸா சாஸ். இது வந்து வீட்லயே செய்யலாம், நான் வந்து கடையில வாங்கிட்டேன். பீஸா சாஸா? ஆமா. சாஸ் தக்காளி ஜூஸ் தானா? இல்ல பேபி, இது வந்து பீட்சாஸ்ல ஸ்பெஷலா பண்ணது. பீஸா, பாஸ்தா, டொமேட்டோ கெச்சப் வேற, இந்த வந்து இந்த பீஸா சாஸ் வந்து வேற. இது வேற அப்பப்ப வாயில வழலையே, நீ அப்பப்ப சொல்ல வைக்கிறேன். இதுல கொஞ்சமா வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இப்படி தடவி விடணும். நல்லா வாசனையா இருக்கு சாஸ். ஆமா, அந்த பீஸாவோட இது இதான் போல இருக்கு. இன்னும் பீஸாவே செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ள அந்த பீஸாவோட ஃப்ளேவர் வந்து வாசனை. இதுல வந்து அந்த சீடு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க சீஸ் இது கூட சாஸோட. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து சாஸ் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு இது மேல என்ன பண்ணணும்? துருவி வச்சிருக்க, துருவி வச்சிருக்க சீஸ் அப்படியே கொஞ்சமா போட்டுக்கலாம். மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆயிடுச்சு சீஸ். வேற லெவல், வேற லெவல். என்ன பேபி சீஸ் அள்ளி தெளிக்கிற? அந்த நூல் நூலா கேட்டல நீ கடையில? ஆமா, வீட்ல நூல் நூலா வேற வேற வச்சிடலாம். சரி போட்டமா? இதுல முக்கியமா வந்து கான். கானா? நம்ம ஸ்வீட் கான் சீஸ் பீஸா தானே பண்றோம். ஆமா, அதனால கான் எவ்வளவு தேவையோ அவ்வளோ தூரம் கான்செப்ட் இல்லை. இது கூட சிக்கனு, மஷ்ரூமு, பன்னீரு, எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கான் சேர்த்துட்டோமா, இது கூட அழகாக டெக்கரேஷன். குட்டை மிளகாய் மூணு வைக்கிறேன். ஆனியன் எங்க வைக்கிறது? ஆனியன் நடுவில் சின்ன சின்ன ரவுண்ட் எடுத்துக்க. இப்போ பீஸா வந்து அடுப்பில் வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே பீஸா ரெடி ஆகிட்டு. அடுப்பில் வச்சு எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு சப்பாத்தி வேக எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ வேக வேணாமா கான்லாம்? கான் ஸ்வீட் கான் தானே சேர்த்துருவோம். ஸ்வீட் கான், ஆனியன் இதெல்லாம் வெந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். அப்போ வேகவாத பீஸா தான் இன்றைக்கி செஞ்சு தரப்போகிறேன் எனக்கு. அப்படிலாம் இல்லை, 10 நிமிஷத்தில் வெந்துடும் பேபி. சரி காட்டு. ஆனால் பீஸா மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, பார்ப்போம். என்ன பேபி பீஸா செய்யறேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்க? இந்த மூடி இருக்குல்ல, அது அந்த ஓட்டைய மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஆவி தண்ணி வந்து சொட்டும். அது மேல டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த ஹோல் வந்து அடைச்சிடலாம். அடைச்சிட்டு இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சிடலாம். பீஸா ரெடி அப்படின்றியா? அப்படியே லோ ஃபிளேம்ல வைக்கணும். வச்சுட்டு அது மேல வந்து நம்ம மூடிய போட்டுடலாம். ஆ, முக்கியமா இந்த ஓரத்துல எண்ணெய் தடவை மறந்துட்டேன் பாரு, எண்ணெய் தான் தடவி இது.
ஏன் ஓரத்தில் என்ன கருகாமல் இருக்குமா? செவப்பாக ஓரம் அப்படிதான். இப்போ வானல் அடுப்பில் வந்து நான் வச்சுட்டேன், வச்சுட்டு அதனால அப்படியே மூடி போட்டு வைப்போம். எவ்வளோ நேரம் ஆகும் பேபி பீஸா வேக? 10 மினிட்ஸ். எஸ் 10 மினிட்ஸில் பீஸா ரெடி ஆகிடும். ஆகும்னா நினைக்கிறேன். சரி பேபி பார்ப்போம். என்ன பேபி பீஸா என்ன ஸ்டேஜில் இருக்கு? 5 நிமிஷம் ஆகிடுது. ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கா? நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஆமாம், மேலே போட்ட சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. நான் வந்து தீ ரொம்ப வந்து விழுதுன்னு சொல்லிட்டு தோசைக்கல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். காட்டுங்க. தோசைக்கல்லுக்கு மேல வச்சிருக்கியா? ஏன்னா ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சாலுமே நம்ம அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஃப்ளேம். ஸோ அதனால நான் பண்ணிட்டேன், தோசைக்கல் வச்சு அது மேலே எடுத்து வச்சிட்டேன். சரி. ஏன்னா அடியில் கருக கூடாதுல்ல, அதுக்காக தான். ரெடி ஆயிடுச்சு பீட்சா. ரெடி ஆயிடுச்சா? அதுக்குள்ளயா? ஆமா, இங்க வந்து பாரு. நீ சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் போல. ஆமா கட்டு. ஓ, பீஸா ரெடியா? வேற லெவல்ல இருக்கு பாக்க, சாப்பிட்டு பார்த்ததான் தெரியும். நல்லா மெல்ட் ஆயிச்சா? வந்துருச்சா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அடியில சூப்பரா இருக்கு கலரா. நல்லா இருக்கா? தீயாத வந்து நல்லா சூப்பரா. இந்த ஓரத்துல அப்படியே நமக்கு நல்லா செவந்து வரும் பாரு. கூடவே வந்து ஹாய், வெந்துருச்சு சூப்பரா. ஐய், பீஸா சூப்பரா இருக்கு. ரியலி நைஸ், நல்லா இருக்கு. பண்ண ஏய், வேற லெவல் பேபி. நீ கட் பண்ணிடா பேபி. நான் வேற லெவல், வேற லெவல். நானே கட் பண்றா? நீ கட் பண்ணு. நீயே கட் பண்ணு பேபி. அம்தி நல்லா டைட்டா கட் பண்ணு, அப்பதான் கட் ஆகும். அந்த கத்தி இருந்தா ஷார்பான கத்தி இருந்தா அதை கட் பண்ணலாம். சீஸ் படத்துல கொஞ்சமா ஊத்திட்டியா பேபி? எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நல்லா வெந்துருச்சு. பேபி கால் ஊத்திட்டியா பேபி? நல்லா இருக்கா பேபி? காட்டு பேபி, வேற லெவல்ரா. பீஸாலாம் செஞ்சு கொடுக்குறா எனக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு பேபி. என்னோட பார்க்கவே நல்லா இருக்குது, ஆனா ஒரு பக்கம் பயமா வருது. பெப்பிக்கால் மாதிரி ஐ சீஸ் அப்படிதான் சூடா இருக்குது இல்ல? எப்படி இருக்குதே? ரியலி சூப்பரா இருக்கு பேபி. உனக்கு வேணா அந்த சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்க. chili flakes, oregano flavorsலாம் இருக்கு பாரு, வேணா சேர்த்துக்க. வேற லெவல் பேபி, சான்ஸே இல்ல பேபி. ஏனா கொஞ்சம் தான் சேர்த்தேன். ஆக்சுவலா நான் வந்து பீசா வந்து chicken pizza வந்து சாப்பிட்டுருக்கேன். ரெண்டு தடவை எனக்கு பிடிக்கவே இல்ல. என் பேபி எனக்காக வந்து வெஜ் பீசா தான் செஞ்சிருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. உண்மையே தான் சொல்றியா? ஆனால் டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே வந்துருச்சுங்க பாருங்க. இது
வேற லெவல். இன்னும் இந்த பீசா ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. என் பேபி எனக்கு வந்து அன்பு பாசம் எல்லாத்தையும் கலந்து செஞ்சு கொடுத்துருக்கு. அதனால அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பீட்சா உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து வருதுன்னு சொல்லி உங்க ஃபீட்பேக் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அவ்வளவுதான். டாடா பை. வேற ஒன்னு பண்ணுங்க.